நிச்சயமா. ஸோ அதாவது வளர விடக்கூடாது அந்த கோவத்தை. இப்போ நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட நம்ம கவுன்சிலிங் போனோம்னா கோவம் வந்துச்சுன்னா இப்போ ஒரு 10 to 1 to 50 வரைக்கும் நம்பர்ஸ் மைண்ட்லேயே கவுண்ட் பண்ணுங்க, டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க, அதாவது அந்த டைம் பதிலுக்கு எதுவும் பேசக்கூடாது, அக்ரிவேட் பண்ணுற மாதிரி அப்படிலாம் டிப்ஸ்லாம் நிறைய கொடுக்கறத நம்ம கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக சிம்பிளாக கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லைன்னா மனசில் இருக்க அந்த கசப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்ய முடியும்? முக்கியமாக வந்து கோபப்படாமல் இருக்க முடியாது. ஸோ ஆங்கர் இஸ் நார்மல் பிஹேவியர், அதாவது கோபம் வந்து ஒரு நார்மல் பிஹேவியர், கோபமே படலைன்னா தான் பிரச்சனை. ஸோ ஆனால் என்ன வலியுறுத்துறாங்கன்னா ஸ்லோ டு ஆங்கர். ஸ்லோ டு ஆங்கர்னா உங்கள் கோபம் வந்து ஸ்லோவாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த கோபத்தை வந்து ஸ்லோவாக இருக்கணும் அப்படின்னா ஞானமாக இருக்கணும், அதாவது நியாயமாக இருக்கணும். நியாயமான ஒரு கோபம் அப்படின்னு சொல்லும்போது ரைச்சஸ் ஆங்கர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோபத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து டெய்லி ஒவ்வொரு நாள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேட்டர்ன். நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு நாள் புதுசு புதுசாக கோபப்பட மாட்டீங்க, டெய்லி ஒரே காரியத்துக்கு ஒரே தன்மைக்கு தான் கோபப்பட்டிருப்பீங்க. முக்கியமாக கோவப்படுறது வந்து உங்களோட முக்கியத்துவம் பாதிக்கப்படும்போது என்ன ஆகும்னா கோபம் வரும். ஒரு ஆணுக்கு வந்து ஆண்களோட முக்கியத்துவத்தை கொடுக்காத போது ஆண்களுக்கு கோபம் வரும், பெண்களுக்கு வந்து அவங்க விசாரிக்காத போது அவங்களுக்கு கோபம் வரும், என்ன கவனிக்கலையேன்னு நேசிக்கலையேன்னு. ஸோ இது ரொம்ப அழகாக ரெண்டாக பிரிச்சிடலாம், எதுக்கு கோவப்படுறாங்கன்னு. ஒரு ஆண் கோவப்பட்ட அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறாங்க, சரி அந்த பட்டன் போட்டால் போதும். ஒரு பெண்ணுக்கு என்ன நல்ல சாப்பிட்டியாமான்னு கேட்டால் போதும். ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட், அவ்வளோதான். ஸோ கோபத்தை வந்து நீங்கள் அப்படி கண்டுபிடிக்க தெரியலன்னா எனக்கு எதனால கோபம் வருது, டெய்லி நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா யாராவது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாலே நீங்கள் அன்னைக்கு முழுதாக நீங்கள் யார்கிட்ட ஒரு கோபமாக பட்டிருப்பீங்க. அப்போ பார்க்கும்போது இதில் வந்து இந்த கோபம் வந்து என்னோட சுய மதிப்பு, என்னோட முக்கியத்துவம் அஃபெக்ட் ஆனதுனால கோபம் வந்துச்சா அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். நாளைக்கு இதே ஏரியாவில் தான் வரும். ஸோ அந்த இடத்துல எப்படி ஸ்லோ டவுன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ யூ ஷுட் ஒர்க் அரவுண்ட் இட். வெறும் நம்பர் சொன்னால் பத்தாது, ஓகே, நல்ல மூச்சு எடுத்தால் பத்தாது. ஆனால் இது என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஆக்டிவாக அதை ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமாவே ரொம்ப நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கோவப்படணும்னு பட மாட்டாங்க, ஆனால் அது இட்ஸ் இன்ஹரண்ட், அது வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நான் இதுக்காக கோவப்பட்டனே அப்படின்ட்டு. ஆனால் இவங்க கேஸ் பொறுத்தவரையில் ஷி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் இந்த லெவலில் இருக்கேன் அப்படின்றது, நான் கோவப்படுறேன் அப்படின்றது அவேர்னஸ் இருக்கு நல்லாவே. ஸோ அது வரைக்கும் இட்ஸ் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் அது தே ஆர் நாட் அவேர், ஆனால் கோவப்பட்டுருவாங்க, ஆனால் தே திங்க் தே ஆர் ஓகே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்குது.